தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் வந்து நீட் தொடர்பான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக கட் ஆஃப் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றது உங்களுக்கு இந்த எண்டு வீடியோட எண்டில் நான் வந்து சொல்ல வரேன். அதுக்கு முடிச்சு ஒரு சின்ன அனலைசிஸ் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்ல போகிறோம். இந்த அனலைசிஸ் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்காக தானே தவிர நம்ம நியர்பை இருக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது, ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதில் வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிற மார்க்கில் உங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 வராது, மேக்ஸிமம் ஒரு 5 to 8 வந்து அந்த டிஃபரன்சியேஷன் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு அனலைசிஸ் பார்த்தலாம். ஸோ எக்ஸாக்டாக நினைக்காதீங்க, ஓரளவு நம்மளால் ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரிசல்ட்டும் வந்தாச்சு இல்லையா, அதனால் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா 121,671 பேர் வந்து எழுதியிருந்தாங்க, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் எக்ஸாம் எழுதணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,610 பேர் வந்து எக்ஸாமும் எழுதியிருந்தாங்க. இதில் குவாலிஃபை ஆனவங்க, அதாவது இந்த மினிமம் மார்க் அப்படின்னு 133 அந்த மினிமம் மார்க்லாம் இருக்குல்ல, அந்த மினிமம் மார்க்கை வந்து ரீச் ஆகி குவாலிஃபை ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,215 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க நீட் எக்ஸாமில். சார் இந்த 57,000 பேருக்கும் அப்போ சீட்டு கிடைக்குமா, குவாலிஃபை ஆகிட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே கட் ஆஃப் பேசிஸில் தான் எடுப்பாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற சீட்டு 3,500 தான். 26 மெடிக்கல் காலேஜ், அதாவது புதிய மெடிக்கல் காலேஜ் இல்லாமல் நான் சொல்கிறது புரியும். ஏன்னா அந்த புது 11 காலேஜ் இப்போ வருதானே தெரியாமல் தான் இருக்குது இன்றைக்கி வரைக்குமே. அது வந்தால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 250 சீட்டுக்கிட்ட இன்க்ரீஸ் ஆகும், பரவாயில்ல. பட் ஆனால் 26 மெடிக்கல் காலேஜுக்கு அந்த 3,500 சீட்டு தான் இருக்குது. அந்த 3,500 சீட்டில் தான் வந்து 57,000 பேர் இருக்காங்கன்னா குவாலிஃபை ஆனவங்க அந்த 3,500 தான் பிரித்து தர முடியும். அப்போ எவ்வளோ பேர் கட் ஆஃபில் வெளியில் போவாங்க அப்படின்றது நம்மளால் யூகிக்க முடியும். ஸோ வெளியில் போகிற எல்லாருமே வந்து MBBS தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அதர் படிப்புகள் நிறையா இருக்குது, அதை சூஸ் பண்ணி போகலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆனவங்க 57,000 அப்படின்னு சொன்னோம், 57,215. ஓவராலாக இந்தியாவை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 30வது இடத்துல இருக்குது இந்த ரிசல்ட், நீட்டோட ரிசல்ட்டில். இந்த வருஷம் வந்து 57.4% வந்து நம்ம தமிழ்நாட்டோடைய ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு நமக்கு, போன வருஷத்தோட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பர்சன்டேஜ். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து 664 எடுத்து வந்து வெற்றி பெற்றிருக்கார். அதாவது மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் இது அவர் எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து 664 எடுத்திருக்காரு எந்த வருஷமும் இல்லாமல். அதே போல் இன்னொரு விஷயமும் என்னென்னா, அவுட் ஆஃப் 720 710 ஒருத்தரும் 705 ஒருத்தரும் எடுத்திருக்காங்க, இரண்டு ஸ்டூடெண்ட்டு தமிழ்நாட்டில். ஸோ இது எல்லாமே பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் கட் ஆஃப்லாம் தெரிய வருது. ஏன்னா மார்க் ஸ்கோர் பண்ணது நிறைய பேர் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலே நமக்கு தெரிய வருது. ஸோ 26 மெடிக்கல் காலேஜுக்கு 3,500 சீட் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து 7.5% நமக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கவர்னரோட சைன் இல்லாததுனால இன்றைக்கி வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்குது. அது எப்போ அவர் சைன் பண்ணி முடிக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் வர ஆரம்பிக்கும். அதனால் கவுன்சிலிங் வர்றதுக்கு வந்து இப்போ வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். அதர் ஸ்டேட்டில் கவுன்சிலிங் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7.5% எப்போ ஓகே பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் நமக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து அந்த கட் ஆஃப் ரேங்க் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ஒரு 520 இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 520 வந்து போன வருஷம் எடுத்தவங்க, அதே இந்த வருஷம் அவங்க எடுத்தாங்க 520 கிட்டத்தட்ட அவங்களோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 80,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்க ஒரு போன வருஷம் வந்து ஒரு 80,000 ரேங்க் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 557 அந்த ரேஞ்சு தான் மார்க் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு 520 எடுத்தால் தான் வந்து அந்த 80,000 ரேங்கே ரீச் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜாக வந்து அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ்ன்றது நமக்கு இதில் பார்த்தாவே தெரிய வருது. ஸோ இது எல்லா விஷயங்களும் அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒரு 470 வந்து 2019 இருந்தார்னா அந்த 470 வந்து இந்த வருஷம் எடுத்துக்கிறாருன்னா அவரோட ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 lakh அண்ட் அபவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து இதை பார்க்கும்பொழுது நம்ம நல்லாவே தெரிஞ்சிருச்சு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் இருக்குது. ஒரு 30 marks கிட்ட வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் வந்து இருக்கும் அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரிய வரும். சரி, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்போ எவ்வளோ சார் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் ஓவரலாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஓசியில் இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 590 and above கண்டிப்பாக இருக்கணும். 590 கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஓசிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 525 and above வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 520 to 530 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும்.
சேஃபர் ஜோன் அப்படின்னா ஒரு 540 எடுத்துக்கலாம். 540 எடுத்துட்டீங்கன்னா சேஃபாகவும் கண்டிப்பாக பிசிக்கு டெஃபினட்டாக சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிசிஎம்மில் வந்து ஒரு 500+ அதாவது 525 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. 500 to 525 எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 490+ வந்து கண்டிப்பாக இருக்கணும். 490 to 500 ஒரு 10 மார்க் வச்சுக்கலாம். 500, 510 வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 400+ வந்து இருக்கும். எஸ்டியில் ஒரு 390 வந்து ப்ளஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்சு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த வருடம் வந்து கவர்மெண்ட்டில் நமக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது, ஒரு ப்ரெடிக்ஷன் தான், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறது. அதனால் இதை வச்சு இதுதான் முடிவு அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நமக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியே வரட்டும், வெளியே வந்ததுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். வெயிட் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருமே செய்யணும், நமக்கு கவுன்சிலிங் போகிறோம், நமக்கு சீட்டு கிடைக்குது கிடைக்காம போகுதுன்றது ஒரு விஷயம், கிடைச்சா நமக்கு எப்பயுமே நல்லது. ஏற்கனவே சொல் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் அதுதான், கிடைச்சிதுன்னா நீங்கள் நிச்சயமாக எடுத்து படிக்க போகிறீங்க, அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும். அப்படி நமக்கு கிடைக்காத பட்சத்தில் கவுன்சிலில் எங்கேயுமே நமக்கு சீட்டு கிடைக்கலன்னா அடுத்த வாய்ப்பை நம்ம தேடிட்டு போகணுமே தவிர எனக்கு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய படிப்புகள் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணுன்னா வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணி திரும்ப எழுதி நல்ல மார்க் எடுங்க. ஸோ இதுதான் வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை தேடி நீங்கள் போகலாம். இதில் இன்னொரு விஷயமும் என்னென்னா, நிறைய பேர் கவுன்சிலிங்கை வருவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, சீட்டு கிடைக்காதுன்ற பட்சத்தில் இன்ஜினியரிங் போவாங்க, நிறைய கோர்ஸுக்கு திரும்ப போவாங்க. அப்போ நமக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டு அந்த கவுன்சிலிங் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகளும் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் கவுன்சிலிங் முடிஞ்சால் நமக்கு தெரிய வரும்ன்றதுனால இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் ஃப்ரீ மைண்டடாக இருங்க. கிடைச்சதுன்னா நமக்கு வந்தால் மழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிக்கணும். எல்லா விஷயங்களையுமே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் மனசில் நம்ம எந்த ஒரு கவலைகளும் நமக்கு இருக்காது. ஸோ கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கவுன்சிலிங் நீ அட்டன் பண்ணுங்கள், நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.